ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். வரும் மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடப் போவதாக சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாஜகவின் தமிழக பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் பிப்ரவரி 28 தன்னை நேரில் சந்தித்து மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி கூட்டணி குறித்து முதல்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார். அதில் உடன்பாடு ஏற்பட்டதால் மார்ச் 5 மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக தேசிய செயலாளர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எச் ராஜா, பாஜக தமிழக பொறுப்பாளர் மற்றும் தேசிய செயலாளர் அரவிந்த் மேனன் ஆகிய மூவரும் குழுவாக வந்து தன்னை சந்தித்து கூட்டணி குறித்து மீண்டும் பேசினார்கள். 2 கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்தேறியது என்று தெரிவித்துள்ளார். மேலும் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியின் உயர்மட்ட குழு, மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் முடிவெடுக்கும் அதிகாரத்தினை தனக்கு வழங்கியுள்ளதன் அடிப்படையில் நாடு வளம் பெற, ஒற்றுமையுணர்வு ஓங்க, மீண்டும் நல்லாட்சி அமைய 3வது முறையாக நரேந்திர மோடியை பாரத பிரதமராக தேர்ந்தெடுக்க பாஜகவுடன் இணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளேன் என்று சரத்குமார் குறிப்பிட்டுள்ளார்.